கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹயக்ரீவரை பற்றி. ஹயக்ரீவரை பற்றி ஏற்கனவே ஒரு மந்திரம் போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் வித்தியாசமாக இருக்க போகிறோம்னா, ஹயக்ரீவரை பற்றி எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. முதல்ல ஹயக்ரீவர் அப்படின்ற பேருக்கு பொருள் புரிஞ்சுப்போங்க. ஹய அப்படின்னா குதிரை, கிரீவன்னா கழுத்து, ஓகேங்களா? குதிரை போல முகமுடையவர்னு சொல்லலாங்க அதோட பொருள். இந்த ஹயக்ரீவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சரஸ்வதி தேவி தான் வந்து படிப்புக்கு அதிபதின்றது தெரியும். ஆனால் சரஸ்வதி தேவிக்கே குரு ஒருத்தருங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹயக்ரீவர் தான். இது இல்லாமல் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாராயணர் அவர் எடுத்த அவதாரம் பத்துன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்கோம், அது உண்மை இல்லைங்க. அவர் பல அவதாரம் எடுத்திருக்காரு, அதில் ஒரு அவதாரம் தான் ஹயக்ரீவ அவதாரம். அது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயம். புருஷ பொண்டாட்டி சண்டை நம்ம வீட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. புருஷம் பொண்டாட்டி சண்டைகள் வந்து தெய்வத்துக்கு நடலையும் நடக்கும். அந்த மாதிரி நடந்த நிகழ்வு ஒன்று தான் ஹயக்ரீவரை உருவாக்கிச்சுன்றத சுவாரஸ்யமாக சொல்ல விரும்புகிறேங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாராயணர் ஒரு தடவை லக்ஷ்மி தேவியை கேலி பண்ண, லக்ஷ்மி தேவி கோவப்பட்டு, இந்த முகத்தில் நீங்கள் இருக்கிறதுனால தான் என்னை கேலி பண்ணுறீங்க, இந்த முகம் உங்களுக்கு இல்லாமல் போகணும்னு சபிச்சிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிய நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. நாராயணருக்கு வந்து காக்கும் தொழில் செய்து செய்து சோர்வு ஏற்படுது. சோர்வு ஏற்படுத்து பட்டுட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னோட வில்லை கொண்டு உறக்கம் உறங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார், உறங்கிடவும் செய்கிறார். உறங்கினக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காக்கும் வேலைகள் எல்லாமே நிறுத்தப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவர்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மா கிட்டே போய் இதுக்கு உபாயம் கேட்குறாங்க. பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், கரையானை கொண்டு அந்த வில்லை கடிக்க வைப்போம், அந்த வில்லில் இருக்க நாணல் வந்து அறுந்துருச்சுன்னா உடனே விஷ்ணு பகவான் எழுந்துருவார் அந்த சத்தத்துலேயே, அதுக்கப்புறம் அவர் காக்கும் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரையானை விட்டு கடிக்க விடுறாங்க அந்த வில்லை. அந்த வில்லும் அருந்து, வில்லும் மங்கி போய் நாளல் அருந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நாராயணரோட சிவி விழுது. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அவரோட முகத்தை இழந்துடுறாரு. இதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, தேவர்களுக்கும் ஒரு சர்ஜன் இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்னா சர்ஜன் சொல்கிறோம்ல, தேவருக்குன்னு ஒரு சர்ஜன் இருக்காங்க. அந்த சர்ஜன் யாருன்னு என்ன பேருன்னு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவரை பற்றி ஒரு நாள் ஒரு வீடியோ சந்தர்ப்ப சூழ்நிலை கிடச்சிச்சின்னா அவரை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அந்த சர்ஜன்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆண் குதிரையோட முகத்தை எடுத்துகிட்டு வந்து நாராயணருக்கு பொறுத்துறாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு மருத்துவம் வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளேஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் முகத்தையே டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுற அளவுக்கு தேவர்கள்கிட்ட இல்லை கடவுள்கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு போல இருக்குது. ஸோ அந்த மாதிரியே வந்து பண்ணுறாங்க. அந்த பண்ணி உருவானது தான் வந்து ஹயக்ரீவர், உருவானவர் தான் ஹயக்ரீவர். இவர் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எப்போ, இவர் இந்த ஹயக்ரீவர் பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் சவண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அன்னைக்கு பௌர்ணமி தினம், அதனால் வந்து ஆடி மாதம் சவண நட்சத்திரம் இல்லை பௌர்ணமி தினத்தில் வந்து விசேஷமாக ஹயக்ரீவருக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க. சிரவண நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து திருவோண நட்சத்திரத்தில் தான் சிரவண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தினத்தில் அவர் வந்து பிறந்தார். சரி ஓகே, பிறந்துட்டார். பிறந்ததுக்கு வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் எந்த ஜீவனராசியும் பிறக்கிறது இல்லை, அதே மாதிரியே கடவுளுக்கும் தான். எதுக்காக இவர் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவுக்கு வந்து உருவாக்குற தொழில், அதாவது படைத்தல் தொழில் வந்து அவரோடது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாலு வேதங்களுக்கு
உட்பட்டு இந்த படைத்தல் தொழிலை பண்ணிட்டு இருக்கார். அதாவது நாலு வேதங்களை பேசிக்காக வச்சுக்கிட்டு இந்த படைத்தல் தொழிலை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செருக்கு வருது. என்னன்னு சொல்லிட்டு, என்னால் மட்டும்தான் இந்த படைத்தல் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற ஆணவம் வருது. எந்த காலகட்டத்திலையும் யாருக்காக இருந்தாலும் சரி, ஆணவம்னு ஒன்று வந்தால் அதை அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். அது தெய்வமாக இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாதுன்றது தான் நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் சொல்கிறது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மாவுக்கு ஆணவம் வருது. அந்த பிரம்மாவுக்கு வந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணுவிலேருந்து உருவான ரெண்டு அரக்கர்கள், அதாவது தவளை ரூபத்தில் இந்த அரக்கர்கள் விஷ்ணுவிலேருந்து தான் உருவானாங்க, மது கைடபர்கள்னு. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் வந்து பிரம்மாவோட தொழிலை செய்ய முடியாது, நம்மக்கிட்ட அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாலு வேதங்கள் தேவை, அதை மட்டும் பிரம்மா கிட்டேருந்து திருடி எடுத்துன்னு வந்துட்டோன்னா நம்மளால் வந்து படைத்தல் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அதே அதுக்கு தகுந்த மாதிரியே குதிரை வடிவில் அவங்க ரெண்டு பேர் போய் அந்த நாலு வேதத்தை திருடிடுறாங்க. திருடி எடுத்துகிட்டு வந்து கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடுறாங்க. பிரம்மாவுக்கு வந்து அகந்தை அழிஞ்சிருது, ஏன்னா அவரால் படைத்தல் தொழில் பண்ண முடியல நாலு வேதங்கள் இல்லாமல். ஸோ என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் நாராயணர்கிட்ட வந்து இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, நாராயணர் வந்து ஹயக்ரீவர் சொரூபத்தில் போய் அந்த கடலுக்குள்ளே போய் இந்த மது கைடபர் இரண்டு அரக்கரங்களையும் அழித்து அந்த வேதங்களை மீட்டெடுக்கிறது தான் ஹயக்ரீவரோட பிறப்போட காரண காரியங்கள். சரி, இந்த நிகழ்வுகள்லாம் எங்கெங்கே நடந்துச்சு? இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, செவி வழி செய்தியாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு பேசிகிட்ருக்கோம்ல, அந்த இடத்துல தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தால் மாதிரியாக செவி வழி செய்தி சொல்கிறாங்க. அதாவது பாண்டிச்சேரி கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேதபுரி. வேதபுரின்னா வேதங்கள் இருந்த இடம், அதாவது வேதங்கள் தங்கின இடம்தான் வேதபுரி அப்படின்றது தான் வந்து பாண்டிச்சேரியோட முன்னாடி இருந்த பெயருங்க. அங்கே இருக்கிற சிவனுக்கு கூட வேதபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஈஸ்வரன் கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற மலை, அந்த மலையில் தான் ஹயக்ரீவர் இருக்கார். அதாவது பாண்டிச்சேரியில் மிக அருகாமையில் திருவந்திபுரம் மலையில் தான் வந்து ஹயக்ரீவர் இருக்கார். இதுக்கும் ஒரு புராணம் இருக்குது, அந்த புராணத்தையும் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாயண காலகட்டத்தில் வந்து சஞ்சீவி மலையை ஹனுமன் தூக்கிட்டு வராரு. அதாவது நாராயணன் எடுத்த இன்னொரு அவதாரமான ஹயக்ரீவரை இந்த வேதபுரியில் பார்க்குற மாதிரியவும், அந்த பார்க்கும் பொழுது வந்து அவர் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரியவும், அந்த சஞ்சீவி மலையில் ஒரு பகுதி மட்டும், ஒரு சின்ன பகுதி மட்டும் திருவனந்திபுரத்தில் வந்து விழுற மாதிரியும், அந்த விழுந்த இடத்துல தான் ஹயக்ரீவர் இருக்கிற மாதிரியவும் புராணங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட சஞ்சீவி மலையோட ஒரு சின்ன பகுதி தான் திருவந்திபுரம் மலை, அந்த மலைக்கு மேலே தான் ஹயக்ரீவர் இருக்கார். சந்தர்ப்ப சூழ்நிலை கிடச்சா அந்த கோவிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஹயக்ரீவரோட ஸ்லோகம் ஒன்று இருக்குது, இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிங்கன்னா நல்ல படிப்பு, நல்ல நாலேஜ், அதாவது நாலேஜ்னு சொல்கிறது வந்து அறிவாற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்குன்றத சொல்லிக்கிறேன். இப்போ குழந்தை சொல்ல பொழுது அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வாங்க, அதோட பொருளை நான் உங்களுக்கு விளக்குறேங்க. ஞானானந்தமயம் தேவம் இம்மில ஸ்பரிகாஸ்திதம் ஆதார சர்வ வித்யான ஐதீக உபாசனே. குழந்தை தீக்ஷனா அருமையாக அந்த மந்திரத்தை சொன்னாங்க. இப்போ அந்த மந்திரத்தோட விளக்கத்தை பார்க்கலாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. அதாவது இந்த வரிகளோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞான ஆனந்தத்தின் தெய்வம், ஹயக்ரீவர் வந்து ஞான ஆனந்தத்தோட தெய்வம் அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் வந்து நிர்மல ஸ்படிகாக்கிருதம் அப்படின்னு சொன்னோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்மலம்னா நிர்மலம்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். நிர்மல ஸ்படிகாக்கிருதம், ஸ்படிகம்ன்றது வந்து ஸ்படிக மாலை, ஸ்படிக மாலையில் இருக்க ஸ்படிகம் இருக்குங்களா,
கிருதிம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா அவளோட நாலேஜ் அப்படின்றது தான் அதோட பொருள். ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே, ஆதாரம்னா எல்லா வித்தைக்கும் அவர் தான் ஆதாரமாக, அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை பிரார்த்திக்கிறேன்றது தான் இந்த மந்திரத்தோட பொருளுங்க. இந்த மந்திரத்தை படிக்கிற பசங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் ஞாபக ஆற்றல் வந்து அதிகமாகுன்றது வந்து நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லை, மனசு சோர்வடைகிறவங்க, மனசு கவலை அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கவங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வந்து குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து நல்ல நாலேஜபிளாகவும் நல்ல படிப்ப ஆற்றலோடு வரணும்னு சொன்னால் அவங்க கூட இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இது எந்த காலகட்டத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம், நவமி நேரத்தில் சொல்லலாம். அதே மாதிரியே வந்து இந்த மந்திரத்தை வந்து படிப்புக்கு மட்டும்தான் பிரயோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஹயக்ரீவர், ஹயக்ரீவர்ன்றனாலே வந்து குதிரை முகம் கொண்டவர் அப்படின்னு சொன்னோன்னா அத்லீட்ஸ்னால் இந்த ஓட்டப்பந்தயம் இல்லை கிரிக்கெட்டு அந்த மாதிரி வந்து விளையாட்டு சம்பந்தமானவங்க கூட இந்த மந்திரத்தை அந்த விளையாட்டில் சக்ஸஸ் அடையணுன்றதுக்காக தாராளமாக சொல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது போல் பல மந்திரங்களோட விளக்கம், இது போல் பல தெய்வங்களோட புராணம், இது போல் பல ஆலயங்கள் தரிசனம் இதெல்லாம் பார்க்க போகிறோங்க. இது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.